இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவில் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க கோவை ஸ்ரீ பண்டிட் விஜய் சார் அவர்கள். முதல்ல அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா. சார், இந்த வாகன விபத்தை தடுக்கிறதுக்கு வந்து சூப்பரான ஒரு பரிகாரம் எல்லாருமே பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. சரிங்கம்மா. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிறைய பரிகாரங்கள் நீங்கள் வந்து ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பரிகாரங்கள் மக்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். ஆனால் இன்னும் ஒரு சில பேர் வந்து என்ன தான் பரிகாரம் பண்ணாலுமே அதுக்கு வந்து எங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அது எதனால் சார்? இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? நம்ம காரணம் நிறையா இருக்குது. அவங்க முறையாக மூலம் பரிகாரம் செய்யணும், கரெக்டாக அவங்க செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அவங்க அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. நிறைய பேர் வந்து ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுடுறாங்க. என் கூடையே இருக்கிற ஆளுக்கு நிறைய பேர் செய்கிறதில்ல. என்னை நம்பினவங்க செஞ்சு நல்லா இருக்காங்க. அதுக்கு நிறைய சான்று இருக்குது. ஒரு கூடிய விரைவில் ஒரு அஞ்சாறு மாதம் நாலு டைம் இல்லை எனக்கு, ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து ஏற்கனவே என்னிடம் பார்த்தவங்களை வர சொல்லி ஒரு மக்கள் சந்திப்பு மாதிரி செய்யணும்னு நான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அது கொடுமுடியில் வச்சு செய்யலாமா, அல்லது கோவையில் செய்யலாமா, அல்லது நம்ம சென்னையில் செய்யலாமா, ஆதனுக்காகத்தான் அது பண்ணணும்னு வச்சுருக்கிறேன். அப்படி அவங்களெல்லாம் சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன நடந்ததுன்னு அவங்களுடைய அனுபவங்களையே சொல்ல வச்சோம்னா தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்கம்மா, அவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ நாங்கள் நிறைய அதெல்லாம் பண்ணுங்கள், அந்த மாதிரி முக்கியமான மெட்டல் பரிகாரம் அதெல்லாம் சொல்லுவேன், செய்ய மாட்டாங்க சார், செய்யலை சார்னுவாங்க. அப்படி செய்யாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் கூடயே பழகிட்டு செய்யாமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஒருத்தவங்க பெருந்துறையில் இருக்காங்க, அவங்க கண்டினியூவாக செய்கிறதில்ல. எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதாவது நம்ம என்னுடைய ஸ்ரீ ஜோதிடபிடம் சேனல் பார்த்துட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி என்ற ஜாதகம் பார்த்து இன்றைக்கி அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பரிகாரம் செய்கிறதில்ல, பரிகாரம் செய்கிறதில்ல. நான் அவங்கள என்ன சொன்னேன் அப்படின்னா, வாஸ்து பிரகாரம் வீட்டில் போய் இருங்கன்னு சொன்னேன். டெட் எண்டு கார்னர் இல்லாமல் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். நார்த் ஈஸ்ட்டு கார்னர் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, வீடியோவாக காட்டுவாங்க. நமக்கு வீடியோவில் பார்த்தா விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாது. கடைசி பார்த்தா அவங்க ஏற்கனவே குடியிருந்தது ஒரு கார்னர் இடம், இப்போ குடியிருக்கிறதும் கார்னர் இடம். மொதல் குடியிருந்தது கார்னர் இடம் உன்னதுக்கு உதவாத இடம், இப்போ குடியிருக்கிற கார்னர் இடம் பரவாயில்ல. என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் குடியிருக்கிறாங்க. ஆனால் வடக்கையும் கிழக்கையும் இங்கே ரோடு போகலை. ஈஸ்ட் பக்கம் ரோடு இல்லை. நேராக அந்த ரோடு வந்து மேற்கிருந்து கிழக்கு நோக்கி வந்து இப்படி தெற்கு நோக்கி திரும்பிடுதோ, இந்த பக்கம் கிழக்கு ரோடு இல்லை, வடக்கையும் ரோடு இல்லை. அப்படி இடத்துல உட்காந்துட்டாங்க. இப்போ நான் பொறுப்பாகுமா? எப்படி? அதாவது ஒரு கார்னர் சைட்னா 4 பக்கம் ரோடு போகணும், டெட் எண்டு கார்னர் ஆகாது. இப்பயும் போய் அவங்க உட்காந்துருக்கு டெட் எண்டு கார்னர். பொதுவாகவே டெட் எண்ட் வந்துட்டு ஆகாது. எந்த டெட் எண்டு ஆகாது, எந்த டெட் எண்டு ஆகாது, ஒரு டெட் எண்டு வீதியே ஆகாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். வாஸ்துங்கிறது 100% உண்மை, அதை வந்து மறுக்கவே முடியாது. அது ஹாரஸ்கோப் வச்சே கேட்கலாம். இது நான் கேட்குறேன் அப்படி. ஆனால் ஆக்சுவலாக வந்து நேரில் தான் போய் பார்க்கணும். வாஸ்து நிபுணர்கள் அவங்க நேரில் தான் போய் பார்க்காம சும்மா ஜாதகம் பார்க்கும்போது அவங்க கேட்பாங்க, சார் இந்த இடத்துல வீடு சார், அம்மா நான் ஒன்று கேட்டு நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. திசை தெரியாதால் நிறைய பேர் இருக்காங்கம்மா. கிழக்கு திசையும் தெரியாதாலாம் இருக்காங்க. ஈஸ்ட்னா தெரியுது, சவுத்துனா தெரியுது, தெற்குனா தெரிய மாட்டேங்குது, சவுத்துனா தெரியுது. இப்படி ஆள் நிறையா இருக்குது. அன்றைக்கி 3 மணி நேரம் ஒருத்தர் மண்டையை உடச்சுக்கிட்டார் பெங்களூரில் உட்காந்துக்கிட்டு, சார் எங்கள் வீடு நீங்கள் வீட்டுக்கு வாங்க, ஏண்டா வாஸ்துக்குள்ளே போனோம்னு ஆகிப்போச்சு, வீட்டுக்கு வெளியில் வாங்க, சூரிய உதிக்கும் திசையுது அப்படின்னு இப்படிலாம் கேட்டு வலது பக்கம் திரும்புங்க, இடது பக்கம் திரும்புங்க, கேமரா கொண்டே காட்டுங்க, மொபைல் கேமராவை. சார் இது டெட் எண்டு தானே சார்? ஆமாம் சார், டெட் எண்டு தான் சார். அவங்களுக்கு டெட் எண்டுனா என்னன்னே தெரியாதவங்க இருக்காங்க. கார்னர்னு தெரியாத ஆள்லாம் இருக்குது தாயி. இது கார்னர் சைட்டுன்னு சொல்ல தெரியாத ஆள்லாம் இருக்குது. ஆமாம் சார். அவங்க வீடு உங்கள் வீடு கிழக்கு பற்ற விடானா? அப்படியா, எங்கள் வீடு கிழக்கு பற்ற விடாங்கிறாங்க. காலைல உங்கள் சூரியன் எங்கம்மா ஒதுக்கி? சூரியன் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ஒதுக்கிது. என்னமோ அவங்களுக்கு பங்காளி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு புரியாது. ஒரு பரிகாரம் சொன்னால் அது செய்யணுங்கிறது அவங்க ஒரு கருத்தை செஞ்சு பண்ணால் தானே ஒர்க் அவுட் ஆகும். அது செய்யாமல் விட்டாங்க. ஒரு சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு படித்த பையன், அந்த பையன் வந்து வெளிநாட்டுக்கு போகலை, ஜாத்த வேண்டி அந்த பையன் வெளிநாட்டுக்கு போகலாம், அதுக்கான முயற்சி செய்ய சொல்லுங்கள், இந்த பரிகாரம் செய்யுங்க, அந்த பையனுக்கு உள்ளூர் செட் ஆகாது, அப்ராட் ட்ரை பண்ண சொல்லுங்கள், பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. பையன் என்ன பண்ணுறாரு, எந்த முயற்சியும் எடுக்கல, வீட்டில் உட்காந்து ரிப்போர்ட் மட்டும் வெட்டிட்டு படுத்து தூங்கிடுறாரு. எப்படி நடக்கும், எப்படி நடக்கும், வேலை செய்யும் சொல்லுங்கம்மா. நல்ல நேரம் வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறதா எப்படிம்மா?
எனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறதா எப்படி வேலையில் வேலை நாலு பேரை போய் பார்க்கணும் வேலை வெட்டி முயற்சி பண்ணால் தான் நடக்கும். அவங்க பேரண்ட்ஸே சொல்கிறாங்க எந்த விதமான முயற்சியும் நாங்கள் செய்யலைங்க, இது செஞ்சாலே நடக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி பரிகாரங்கிறது கொடை பிடிக்கிற மாதிரி தான், இருட்டுக்கு ஒரு டார்ச் மாதிரி தான் பரிகாரம். ஆனால் அதுக்கான வேலையை செய்யணும்ல. நான் ஜோசியமே படிக்காமல் எப்படி நான் ஜோசியராகிறது? அதுக்கான முயற்சி நான் எடுக்கணும்ல. நிறைய பேரை சந்திக்கணும், நிறையா குருமார்களை பார்க்கணும், நிறையா புக்கு ரெஃபர் பண்ணணும், நிறையா விஷயங்கள் தேடிக்கொள்ளணும். தேடுனா மட்டும்தான் நான் ஜோடராக இருக்க முடியும். நான் மருத்துவக்கல்லூரியில் ஃபீஸ் கட்டிட்டு நான் காலேஜுக்கே போகாமல் கட்டடிச்சுட்டு ஊரை சுற்றினா நான் எப்படி டாக்டர் ஆகிறது சொல்லுங்கள். கண்டிப்பாக பரிகாரம் அப்படி எப்படி வேலை செய்யும்? இப்போ அது நடந்து ஓடிட்டு ஏமா எந்த பரிகாரம் செய்யாமல் பரிகாரம் மட்டும் செஞ்சிடும். ஆமாம் சார், பரிகாரம் மட்டும் கரெக்டாக செஞ்சேன் சார். ஆனால் பையன் ஏதாவது முயற்சி பண்ணாராம்மா? எந்த முயற்சியும் பண்ணல சார். நீங்கள் நடக்குன்னு சொல்லிட்டீங்களே சார், என்ன அர்த்தம்? இது என்னமோ குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள் மாதிரி இருக்குது. நான் சொல்லி என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அம்மா அதை முயற்சி பண்ண சொல்லுங்கம்மா, பரிகாரம் மட்டும் அதோடு சேர்ந்து முயற்சி பண்ண சொல்லுங்கள். இப்போ டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரு, மெடிசன் எழுதி கொடுத்துட்டாரு, நம்ம மருந்தை சாப்பிட்டா தானே நோய் குணமாகும். மருந்தையே சாப்பிடாமல் டாக்டர் எழுதி கொடுத்துட்டாரு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன், டாக்டர் குணமாயிருன்னு சொல்லிட்டாரு, அதை நம்பி நான் உட்காந்துட்டேன்னு சொன்னேன், என்ன அர்த்தம்? பரிகாரங்கிறத செய்யணும், அதுக்கான முயற்சி அவங்க உந்துதல் பண்ணணும். அப்ராடு போகிறதுக்கு என்ன வழி ஏது வழின்னு செய்யும் பொழுது அதை சப்போர்ட் பண்ணிடும். எதுவுமே சப்போர்ட் பண்ணாமல் எதுவுமே அப்புறம் எப்படி சப்போர்ட் பண்ணோம்? இம்மா இப்போ நீங்கள் சினிமா நடிப்பீங்க வாய்ப்பு சொல்லியாச்சு ஒருத்தருக்கு, அவர் எந்த டைரக்டரையும் பார்த்தா தானே வாய்ப்பு கொடுப்பார். அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து யாருமே வாய்ப்பு கொடுப்பா அவருக்கு சொல்லுங்கள். அவர் டெய்லி ஒரு டைரக்டரை போய் பார்த்தா தான் சரி ஒரு தோல் ஏதாவது திறமை இருக்குது ஏதாவது சொல்லுன்னு வார். யாரையுமே பார்க்காம வீட்டுக்குள்ளேயே பரிகாரம் செஞ்சுட்டேன்னு படுத்துக்கிறதா எப்படி டைரக்டர் வாய்ப்பு கொடுப்பார், எப்படி உங்களுக்கு வாய்ப்பு வரும்? பரிகாரம் செஞ்சாலும் அவங்க முயற்சி செய்யணும், அதுக்கான உந்துதல் இல்லையாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது. ரைட்டுங்களா? அப்படிலாம் சொல்லி நிறைய ஏமா கேட்குறீங்க, பரிகாரம் சொல்லி அவங்க செய்யாமல் விட்டு நிறைய இருக்கு சம்பவம். ஓகே சார், அந்த பரிகாரம் வந்துட்டு நம்ம முழுமையாக அதில் ஈடுபாடோடு செஞ்சால் மட்டும்தான் அது பரிகாரம் செய்யணும், அதுக்கான முயற்சியும் செய்யணும். முயற்சி செய்யாமல் எனக்கு பரிகாரம் வேலை செய்யலன்னு நினைச்சது? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. எந்த முயற்சியும் செய்யாமல் எப்படி பரிகாரம் வேலை செய்யும்? படிச்சுட்டு ஏதாவது இன்டர்வியூ போனால் தான் நம்ம வேலைக்கு எடுப்பாங்க. இன்டர்வியூக்கே நம்ம போகலைங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேங்க. எனக்கு யாராவது கூப்பிடுவாங்க, கம்பெனி ஓனர் கூப்பிடுவார், ஹெச்சிசிஎல் ஓனருக்கு ஒரு வேலையே இல்லையா? இவருக்கு வேலை தேடி தான் கொடுக்குறதே அவர் உட்காந்துருக்கிறாரா? யாருக்கு என்ன தேவையோ அவங்க அதை தேடித்தானே போகணும். இப்போ நான் ஆரம்ப காலத்தில் விளையாடுத்தனமாக ஜோடத்துறைக்கு வந்தேன், உள்ளே போகப்போ எனக்கு அதில் ஆர்வம் வந்துருச்சு. நான் கொஞ்சம் காலம் அதை படிச்சுட்டு அப்படி கிழதி போட்டோன்னே எப்படி எனக்கு ஜோதிடம் வரும்? இன்னும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னமும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு புக் எடுத்து படிப்பேன், பழைய புக்ஸுகள் எடுத்து என்னென்ன நம்ம சொன்னோம், நான் சொன்ன பரிகாரத்தையும் நான் ஆள் போட்டு உட்காந்து எழுதிட்டுருக்கேன் சொல்கிறேன். இதை எழுதுங்க, நான் என்ன சொன்னேங்கிறதெல்லாம் எனக்கு மெமரியில் வேணும். ஏன்னா படிக்கிறது இப்போ குறைஞ்சிட்டு வருது, ஏன்னா ஒர்க்குள்ளோட அதிகமாகிடுச்சு. நம்ம ஏற்கனவே மீடியாவில் என்னென்ன பேசணும் ஆள் போட்டு உட்காந்து எழுதுங்க, எழுதி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வச்சுட்ருக்கேன். அப்புறம் திருப்பி திருப்பி எனக்கு ரிவிஷன் ஆகும். ஒரே சூரியன் தான், ஒரே சந்திரன் தான், ஒரே செவ்வாய் தான், திரும்ப திரும்ப படிக்கணும். படிக்காமல் வராது. டெய்லி அந்த வேலை, இப்போ நான் ஒரு 6 மாதம் அந்த துறையை மூடி வச்சுட்டேன், பேசாமல் உட்காந்துருந்தேன்னா எனக்கு ஜாதகமே வராது, ஞாபகம் வராது. 3ஆம் இடம் தான் உடன்பிறப்பு, 3ஆம் இடம் தான் இஎன்டி, 3ஆம் இடம் தான் முயற்சி, 3ஆம் இடம் தான் விளையாட்டுத்துறை, 3ஆம் இடம் தான் இளைய சகோதரம், 3ஆம் இடம் சைக்கிள், 3ஆம் இடம் டூ வீலரு, 3ஆம் இடம் ஆபரணம். இதை நான் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி ஒரு ஜாதகம் நல்லா கேட்டுக்கோங்கம்மா, நானும் மூலச்சோர்வு எனக்கு வருமா வராதா? 3-8 சம்மந்தம் இருக்குது சார். சூசைட் பண்ணிட்டாங்களா, விபத்தில் இறந்துட்டாங்களா, ஒவ்வொன்றா கேட்குறேன். அவர் லண்டனில் இருக்கார், யூகே காரர், எதுவுமே அவர் இல்லை 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 இல்லைன்னு மறுக்கிறாரு. 3 கூடையார், 8 கூடையார், 12 கூடையார் சார், உங்கள் வீட்டில் சூசைட் இருக்கும், விபத்து இருக்கும், மரணம் இருக்கும், இல்லை இல்லைங்கிறாரு. கடைசிக்கு அவர் என்ன சொல்கிறாரு சார், நான் ஜெயிலுக்கு போனேங்கிறாரு, சிறை தண்டனை அனுப்பிச்சேங்கிறாரு. 3 கூட சுயமுயற்சி, 8-12 சிறை கிரிமினல் வழக்கில் உள்ளே போகிறது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, வீட்டை வாடகை எடுத்து விட்டுருக்கிறாரு சொந்தக்காரங்கன்னு. அவங்க போதை மருந்து கடத்திடுறாங்க லண்டனில், இலங்கை தமிழர். அவங்க போலீஸ் ரொம்ப அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க, நீ தானே அவனுக்கு வீட்டு வாடகை விட்டேன்னு சொல்லி உங்களை கொண்டு உள்ளே உட்கார வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி கருமத்தெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேன் சாருங்கிறாரு. அதே 3-8-12 தான். 3ஆம் இடம் டாக்குமெண்ட்டு, 8 கிரிமினல், 6ஆம் இடங்கிறது 3 போர்ச்சரி கையெழுத்து, 6ஆம் இடங்கிறது வாடகை விட்டது, 12 சிறை, அதே பாவகம் தான். ஆனால் அது இடத்துக்கு இடம் மாறுபடுதுன்னு சொல்ல வர்றேன். நானும் யோசிக்கிறேன்டா, 3, 6, 8, 12 தொடர்பு இருக்குது, இவருக்கு ஒன்றுமே நடக்கலையே, எதுவுமே இல்லைங்கிறாரு.
அப்புறமேல் கடைசி ஏதாவது வழக்கு வந்துச்சான்னு கேட்டேன். ஆமாம் சார், கிரிமினல் வழக்கு உள்ள இருக்கேன்னு உள்ளே போயிட்டேனார். என்னங்க உங்கள் மேலே என்னங்க கிரிமினல் வழக்கு? என் வீட்டை வாடகை விட்டேன் சொந்தக்காரன்னு சொல்லி அவங்க போதை மருந்து கடத்தி நான் உள்ளே போயிட்டேன் கடைசிக்கு இன்னும் வழக்கு நடக்குது சார், ஜாமீனில் வெளியே இருக்கேன் சார்ங்கிறார். வாடகை குற்ற குற்றத்துக்காக அந்த ஆறாம் அடங்கிறது வாடகை, மூணு உறவு, எட்டுங்கிறது கிரிமினல், பன்னெண்டுங்கிறது சிறைவாசம். நாம் கேட்குறது கரெக்டு தான், மூணாறு எட்டு பன்னெண்டுங்கிறது வழக்கு விபத்து கேட்குறது கரெக்டு தான். ஆனால் அவர் பாருங்க சிறைக்கு போயிருக்கார். ஸோ அதுக்கு பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணாமல் எதுவும் செய்ய முடியாது. அப்போ நம்ம டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும் நான். இன்னமும் நான் பழைய நோட்டுகளை நான் எழுதுனது என் குருநாதர் ஜோசப் சுந்தரராஜ் ஐயா கொடுத்த நோட்டை இன்னமும் நான் வச்சு அவர் எழுதின புக்காக விடலை, இன்னமும் நான் படிக்கிறேன். அப்போ ஒரு முயற்சி செய்தால் மட்டுமே நம்ம வெற்றி அடைய முடியும். ஜோசியர் பரிகாரம் சொல்லிட்டாருங்கிறக்காக நான் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தா எப்படி நடக்கும்? முயற்சி வேணும், எல்லாத்துக்கும் முயற்சி வேணும், எல்லாத்துக்கும் மூணாம் பாவகம் செயல்பட வேண்டும். அதற்கு நம்ம பரிகாரமும் சப்போர்ட் பண்ணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கும் சார், பரிகாரத்தை நம்ம வந்து முழுமையாக செஞ்சு முயற்சி பண்ணால் மட்டும்தான் அது வந்து பலன் அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். இன்னுமே வந்து பரிகாரம் பண்ணுறவங்க எல்லாருமே முழு முயற்சியோட பண்ணால் அதுக்கான பலன் கண்டிப்பாக நடக்கும், பலன் அளிக்காமல் போகாது. ஓகே, நேற்று போய் ஜாமியை கும்பிட்டு முருகன் எனக்கு வேலை செய்யலை இன்னைக்கு முருகனை திட்டப்படாது, புரியுதா இல்லையா? இவர் நேற்றை கும்பிட்டுருப்பார், முருகா உன்னை கும்பிட்டுருக்கேன் நாளைக்கு எனக்கு வேலை கிடைக்கணும். அவருக்கு நிறைய அப்புறம் கடமைகள்லாம் இருக்கா இல்லையா? நம்ம மட்டுமா பக்தர், பல கோடி பக்தர்கள் இருக்காங்க, எல்லாருடைய விஷயத்தை அவர் வாங்கி இறைவனை கும்பிட்டதுக்கான பலன் அளிக்காமல் போகாது. சார், இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க. மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்கள் மூலமாக கிடைச்சிருக்குண்ணா, பரிகாரமாக இருக்கட்டும் வேற கேள்வி எல்லாத்துக்குமே தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கு. வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் சேனலில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நிறையா அடிக்கடி நான் வெளியூர் பிரயாணங்கள் செல்லும் பொழுது என்னை மீடியாவில் பார்த்த அன்பர்கள் யாராவது வந்து சொல்லுவாங்க, நிறையா பேசுவாங்க என்கிட்ட. அப்படி பேசும்பொழுது உங்கள் நம்பர் கிடைக்கல, உங்கள் நம்பர் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு ஒரு தகவலாக சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தான் நாங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுறோம். அதில் நம்ம ஆதன் நம்ம வீடியோவில் ஆதனில் நம்ம வரக்கூடிய வீடியோலேயே கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய அலுவலக நேரம்னு 10:01 தான் டைமே போட்டிருக்கோம். காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரை தான் நேரம்னு போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஞாயிறு விடுமுறைங்கிறத தகவலும் போட்டிருக்கோம். ஸோ அந்த 10:01 நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், எங்கள் ஸ்டாஃப் வந்து பேசுவாங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால் இது உங்களுக்கு தகவலை நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் உங்களை ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.